என்னை மட்டும் எப்படியா காப்பாத்துப்பா. ஏய் என்னடா இவன் பழக்கூடியா இருப்பான் போல. டேய் அமைதியாடா. ஷார்ட் பிலிமாப்பா, காசு வேஸ்ட்பா, யார்பா ப்ரொடியூஸ் பண்ணுறா, இதனால யாருக்கு என்ன கிடைக்க போகுது சொல்லுங்க. எங்க ரெண்டு பேருக்கு லைஃப் கட்டிங் சார். சரி கதை சொல்லுப்பா. சார் ஓபன் பண்ணா ரெண்டு பேரும் சினிமாக்குள்ள வர தனித்தனியாக ட்ரை பண்ணுறாங்க சார். ஆனால் விதி வந்து அவங்க ரெண்டு பேரையும் ஒரு நாள் ஒன்றா சேர்த்து வைக்கிது. அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நல்ல படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க சார். ஆனால் அவங்களுக்கு எங்கெங்கேருந்து நிறைய பிரச்சனை வருது சார். அந்த பிரச்சனைலாம் அவங்க எப்படியோ சமாளித்து கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு வெளில வந்துடுறாங்க சார். அதுக்கப்புறம் அவங்களுக்கு படம் எடுக்க பணம் கிடச்சிருது. அந்த பணத்தை வச்சு அவங்க பெருசாக பண்ணணும்னு நினைக்கிறாங்க சார். ஆனால் அவங்களுக்கு அங்கே தான் சார் பெரிய கஷ்டமே வந்து நிற்கிது. ஐயோ அப்புறம் பா. அதுக்கப்புறம் என்னடா மீதி கதையே சொல்லணும்னா எங்களுக்கு அட்வான்ஸ் வேணும் சார். ராமச்சான் இவங்க என்ன 1000 ப்ரொடியூசருக்கான் பார்த்துக்கலாம். என்னடா என்னது ப்ரொடியூசரா நம்மளுக்கு 1000 ப்ரொடியூசரு. அப்பிட்டோட என்ன மச்சான்? அது ஒன்றும் இல்லை மச்சான், குழந்தைங்க பம்பரை சுற்றி கீழே விட்டு ஃபஸ்ட்டாக போய்ட்டு செகண்ட் அப்படிங்க அவள் தான்டா. சரி இந்த படத்துக்கும் டைட்டிலுக்கும் என்ன சம்மந்தம்?